அதே மாதிரி ஒரு கிறிஸ்துஸ் பெருவிழாவில் போய் திருமாவளவன் அந்த கிறிஸ்துவ மதத்தை பற்றியும் இயேசு பிரானை பற்றி பேசாமல் தேவையில்லாமல் இந்துக்களை வம்புழுக்கிறார். உங்களுக்கு கிறிஸ்மஸ் விழான்றது என்னது, கிறிஸ்து சம்பந்தப்பட்ட விழாவில் அதை மட்டும்தான் பேசணும். அங்கே போய் மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு ஏன் ஏற்பட்டது? இந்து மதத்தில் கிருஷ்ண பெருமான் தான் ஜாதிகளை உண்டாக்கினார், மனிதருடைய பிரிவுகளை உண்டாக்கினார், மனிதர்களை ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கினார் சொல்லி பகவத்கீதையை முழுவதும் கரைத்து குடித்த ஒரு பெருமகன் மாதிரி பேசியிருக்கார். ஆனால் பிறப்பால் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நூற்றாள் மூணு நூற்றாள் எடுத்தீங்கன்னா அவங்களாம் இந்தியாவில் பிறந்தவங்களாம் இந்துக்களாக தான் இருப்பாங்க. அவங்க போது அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதில் எதுக்கு அதில் திருமாவளவனுக்கு இவ்வளோ சந்தேகம் வருதுன்னு தெரில. மாதாவை கும்பிட்டா அவங்க இயேசுவை கும்பிடக்கூடாதுனா, இயேசுவை கும்பிட்டா இவங்க மாதாவை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கோஷ்டி தனித்தனியாக இருக்குது. இந்து மதத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் முஸ்லீம் மதத்திலும் இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் பொத்தாம்படியாக சொன்னால் கூட அவங்களுக்கு கடந்து போயிடலாம். ஆனால் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம மதமும் சமத்துவமான மதங்கள்ன்ற என்ன சமத்துவம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர்களை ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா, அவருடைய ஜாதி பிரச்சனைகள் இல்லையா? நீங்கள் எம்பி இப்போ எம்பியாக இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு சிதம்பரம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்து அங்கே இருக்க தீட்சிதர் கொடுக்குற குங்குமத்தை வாங்கினீங்க? நீங்கள் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டீங்களே, ஏன் அங்கே போனீங்க? ஏன் உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் போய் கும்பாபிஷேகம் பண்ணீங்க? உங்களுடைய கோயிலுக்கு ஏன் கும்பாபிஷேகம் பண்ணீங்க? சார் வணக்கம். சார் வணக்கம். சமீபத்தில் கிறிஸ்மஸ் விழாவில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து இந்து கடவுள்களை வந்து ஏதோ அவதூறாக பேசிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வந்து இந்து மத கடவுள்களை வந்து அவர் அவமதித்து வராரு அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கு. இதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தொடர்ந்து இந்து மத கடவுளை வந்து திருமாவளவன் அவமதித்து வராதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இந்த கிறிஸ்மஸ் விழாவில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபர் என்ன சொல்லுவோம்னா, இந்துன்னு சொன்னாவே உடல் எரிகிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கண்டன குடல் அந்த ரணம் ஆடுறதுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு கிறிஸ்துஸ் பெருவிழாவில் போய் திருமாவளவன் அந்த கிறிஸ்துவ மதத்தை பற்றியும் இயேசு பிரானை பற்றி பேசாமல் தேவையில்லாமல் இந்துக்களை வம்புழுக்கிறார். தொடர்ந்து அவர் வந்து பிற மதத்தினர் கொடுக்கின்ற அந்த காசுக்கு ஆசைப்பட்டு, பிற மதத்தினர் கொடுக்குற அந்த ஓட்டு வங்கிக்கு ஆசைப்பட்டு தொடர்ந்து தான் பிறந்த அந்த இந்து குலத்தையே வந்து அவர் கேவலப்படுத்திட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிறிஸ்மஸ் விழான்றது என்னது, கிறிஸ்து சம்மந்தப்பட்ட விழாவில் அதை மட்டும்தான் பேசணும். அங்கே போய் மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு ஏன் ஏற்பட்டது? அப்போ தெளிவாக இது தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு எம்பியாக இருக்கார், சிதம்பரம் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர் வந்து பதவியேற்பு பண்ணுறப்ப என்ன சொல்கிறாரு, எல்லா மதத்தினருக்கும் எல்லா மத உணர்வுகளுக்கும் நான் மதிப்பளிப்பேன், எல்லா மதத்தினரும் நான் சமமாக வந்து மதிப்பேன்னு சொல்லிட்டு தான் உறுதிமொழி எடுத்தே அந்த எம்பி பதவியை அங்கே ஏற்றுக்கிறாங்க. அந்த எம்பி பதவியை ஏற்றுக்கிற அந்த உறுதிமொழியை கூட அவர் தொடர்ந்து மீண்டு மீளுகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, கிறிஸ்மஸ் பெருவிழாவில் நீங்கள் வந்து கேக்கு கொடுக்குறாங்க சாப்பிடுங்க, அப்பம் கொடுக்குறாங்க சாப்பிடுங்க, அங்கே இருக்க பேரை வாழ்த்துங்க, பாதிரியார் காலில் விழுங்க, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதில் யாரும் தலையிட விரும்பலை. நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்த சனாதன தர்ம ஒரு மாநாடு நடத்துகிறீங்க, அங்கே பேசுகிறது கூட வந்து சனாதன தர்மத்தை நாங்கள் வந்து மீட்டெடுப்போம், சனாதன தர்மத்தை வேறு இருப்போம்னு சொல்லிட்டு பேசுங்க, அதை கூட நம்ம கடந்து வந்துடலாம். ஆனால் வேண்டுமென்றே ஒரு கிறிஸ்மஸ் பெருவிழாவில் இந்து மதத்தை வெளிப்படுத்துகிறார். குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வாட்டி யார் எடுக்கிறாருன்னா, பகவத்கீதையில் எழுதி இருக்கக்கூடிய கிருஷ்ண பெருமான வம்புகளுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்து மதத்தில் கிருஷ்ண பெருமான் தான் ஜாதிகளை உண்டாக்கினார், மனிதருடைய பிரிவுகளை உண்டாக்கினார், மனிதர்களை ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கினார் சொல்லி பகவத்கீதையை முழுவதும் கரைத்து குடித்த ஒரு பெருமகன் மாதிரி பேசியிருக்கார். அவர் அந்த நான்கு வர்ணங்களை சொல்கிறார். உங்களுக்கே தெரியும், சத்திரிய பிராமண வைசிய சூத்திர அந்த நான்கு வர்ணங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை கிருஷ்ண பகவான் தான் முதல் முதல் உருவாக்குனார், வேறு எதுலேயுமே அது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளும் திருமாவளவன் அவர்களே, அவர் வந்து கிருஷ்ண பெருமான் எந்த அந்த பகவத்கீதையில் எந்த இடத்துலையும் இந்த நான்கு வர்ணங்களின் ஏற்றத்தாழ்வுகளே சொல்லலாம். அதாவது பிறப்பால் யாரும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, குணத்தால் மட்டும்தான் அவர்கள் ஏற்றத்தாழ்வுகள் வழிவெடுப்பாங்க தான் அதில் தெள்ள தெளிவாக சொல்கிறது. நீ எதை கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, ஒட்டுமொத்த உளவியல் சிந்தனையை இரு வரியிலே முடிச்சிருப்பாங்க. நீ எதை கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, நீங்கள் எதையுமே கொண்டு வரல, எதையும் நீங்கள் இழக்கப் போவதில்லை, இதுதான் உலக வாழ்க்கை, இதுதான் நடைமுறை. அதாவது நீங்கள் வந்து இப்போ உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையும் படிப்பதற்கு பதில் இந்த ஒரு வரியை உங்கள் வாழ்வியல சொல்லும் பகவத்கீதையில், எதை கொண்டு வந்தால் எதை இழப்பதற்குன்னு. இப்படி அறிவார்ந்த பல விஷயங்கள் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருந்து அதை மேற்கோள் காட்டாமல் வேண்டுமென்றே திரித்து கூறுவதில் வல்லவர் திருமாவளவன். மனுஸ்மிருதியில் வந்து இந்தியாவில் உலகத்தில் பிறந்த எல்லா பெண்களும் விபச்சாரி சொல்லிக்கணும்னு ஒரு தப்பான பரப்புரையை வந்து தான் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும், தன்னுடைய கட்சியினுடைய இருப்பை காட்டிக்கொண்டு திமுகவில் அதிகமாக
சீட்டை பெற வேண்டும் சொல்லி தப்பான ஒரு பரப்புரை எப்படி பண்ணாரோ அதே மாதிரி வேண்டுமென்றே அங்கே இருக்கிற கிறிஸ்தவ பெருமக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், கிறிஸ்தவ பெருமக்களுடைய நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி இருக்கிறோன்ற மாதிரி ஒரு பரப்புரையை செய்யணுன்றென்று வேண்டுமென்றே அந்த கிறிஸ்மஸ் விழாவில் இந்து மதத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி அவர் பேசுகிறாரு. கிருஷ்ண பகவான் தான் முதல் முதல் ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்தார், சித்திர பகவான் தான் முதன் முதல் இந்துக்களுடைய ஏற்றத்தாழ்வில் கொண்டு வந்தார், மற்ற மதத்தினர் இல்லை அப்படின்ட்டு இவர் இந்து மதத்திற்கு தொடர்ந்து செய்து வந்த பாவங்கள்ன்றது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே இந்துக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்து கோவிலையும் அடித்து உடைத்து விட்டு பௌத்த விகாரங்கள் கட்டணும், ஏன்னா அதெல்லாம் முன்னாடி பௌத்த விகாரில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விட்டார். ரெண்டாவது என்ன சொல்கிறார் அவர், அதாவது கூம்பு வடிவில் உயரமாக இருந்தால் அது வந்து தேவாலயங்கள், முட்டை வடிவில் கொஞ்சம் உயரமாக இருந்தால் அதெல்லாம் மசூதிகள், ஆனால் அந்த ஆபாசமான சிலைகள் இருந்தால் அதுதான் இந்து கோவில்னு சொல்லி இந்து கோவில்களை பற்றி ஒரு அவமானமாக ஒரு சொன்னார். இது வந்து எப்படி சொல்லணும்னா பட்டியலிட்டே சொல்லாங்களா ஆபாசமான செயல் மடி. இது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தினரும் மதிக்கக்கூடிய ஒரு 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 கௌரவமான ஒரு பதவியில் இருந்து கொண்டு தொடர்ந்து இந்து மக்களுடைய இதை மட்டும் வந்து வாழ்வியலை மட்டும் தவறாக சொல்கிறார். சரி அப்படிதான் சொல்கிறாருன்னா அவர் அது வாழ்ந்து காட்டுறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஏன்னா இவர் சொல்லிட்டார் ஏற்கனவே நான் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டேன்றார் சந்தோஷம், ஆனால் அவருடைய தங்கையோ அக்காவோ இறக்குறப்ப அவங்க அக்கா இறந்ததுக்கு இந்து மத சார்ந்தபடி கீம காரியம் பண்ணுறார். எவ்வளோ முரண்பாடு பாருங்கள். இது வந்து தொடர்ந்து இன்றைக்கு ஏன் வந்து இந்த மாதிரி வந்து திருமாவளவன் வந்து இந்து சமுதாய மக்களை வந்து இழிவுபடுத்துகிறாரு அப்படின்றது தான் வருத்தம் தரக்கூடிய செய்தி. ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஓட்டு வாங்கிக்கா இப்படி பண்ணுறீங்களா, இல்லை பணத்துக்காக இப்படி பண்ணுறீங்களா, இல்லை வேறு எந்த விஷயத்துக்காக நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி முன்னெடுக்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும், அவர் வந்து சிதம்பரத்து தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றெடுத்தாலும் அவர் இன்னொரு விஷயத்தையும் அதில் குறிப்பிட்டு சொல்கிறாரு, அதாவது இந்தியாவில் பிறந்தவர்கள் மட்டும் இந்துக்கள் இல்லை, இங்கிருந்து பிழைக்க போனவர்கள் எப்படி வெளிநாடுகள் வாழ்கிறார்களோ அவர்களும் இந்துக்கள் தான், அதே மாதிரி இந்தியாவில் வேற்று மதத்தினர் இருந்தாலும் அவர்களும் இந்தியர்கள் தான், நாங்கள் அவர்கள் இந்தியர்கள் இல்லைனே சொல்லலையே, அவர்கள் இந்தியர்கள் தான், ஆனால் தகுந்த ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து இங்கிருந்து குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் எப்படி நீங்கள் இந்தியர்களை எடுத்துக்க முடியும், அதனால தான் என்ஆர்சி என்பிஆர்எம் சி அமைமெண்ட் கொண்டு வரோம், இந்திய குடியுரிமை சட்டம் அதுதான் கொண்டு வரோம், நீங்கள் இந்தியர்களை தான் நாங்கள் யாருமே சொல்லி இங்கே இருக்க முஸ்லீம்களாக இருக்கும் சீக்கியர்களாக இருக்கும் கிறிஸ்தவர்களாகட்டும் மற்ற மதத்தினர்கள் இந்தியர்கள் எல்லாம் சொல்கிறோமா, ஒட்டுமொட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கவர்கள் முஸ்லீமான்களும் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களும் பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் பிற்காலத்தில் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்துக்களாக இருந்தவர்கள் தான், வழிதோன்றல் மாறிலாக அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து அந்த மதத்தை தழுவதனால் இன்றைக்கு அந்த மதத்தை அவங்க பின்பற்றுறாங்க, ஆனால் பிறப்பால் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நூற்றாண்டு மூன்று நூற்றாண்டு எடுத்தீங்கன்னா அவங்களாம் இந்தியாவில் பிறந்தவர்கள்லாம் இந்துக்களாக தான் இருப்பாங்க, அவங்க மூதாதையில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது, அதில் எதுக்கு அதில் திருமாவளவனுக்கு இவ்வளோ சந்தேகம் வருதுன்னு தெரில. அப்போ வேண்டுமென்றே பகவத்கீதையில் கிருஷ்ணபெருமானை வம்பு இழுக்கிறார், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இந்து மதத்தில் சொல்கிறார். நம்ம ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம், இதே முஸ்லீம் மதத்தில் ஆகட்டும் கிறிஸ்தவ மதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா, முஸ்லீம் மதத்தில் ஜாதியே இல்லையா, கிறிஸ்தவ மதத்தில் ஜாதியே இல்லையா, கிறிஸ்தவ மதத்தில் எத்தனை இருக்குது பெந்தகோசு பெட்டிகண்டுன்னு என்னென்னமோ இருக்குது கிறிஸ்தவ மதத்தில், மாதாவை கும்பிட்டா அவங்க இயேசுவை கும்பிடக்கூடாதுனா இயேசுவை கும்பிட்டா இவங்க மாதாவை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கோஷ்டி தனித்தனியாக இருக்குது. புதிய பைபிளை கும்பிட்றவங்க ஒருத்தவ படிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்க, பழைய பைபிள் தான் நாங்கள் படிப்போன்றது ஏற்பாடு அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதேமாதிரி இஸ்லாம சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டா பெரிய பெரிய அரப் அஷ்ரப் சொல்லுவாங்க, மரக்காயர் சொல்லுவாங்க, இப்படி பல பேர் வந்து இஸ்லாம் சமுதாயத்தில் பெரும் பெரிய ஜாதியில் இருந்து கொண்டு வால்மீகி முஸ்லீம்கள் வால்மீகி சமுதாயத்திலிருந்து முஸ்லீம்கள் மடமாற்ற சென்றவங்களை உள்ளேயே விட மாட்டாங்க. எல்லா மதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற மாற்று இல்லை, அதை வந்து திருமாவளவன் வந்து ஏன் குறிப்பிட்டு இந்து மதத்தில் மட்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு ஏன் தெரில. அப்போ கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்மார்கள்ட்டும் அவர் பணம் பெறுகிறாரா, அதை வெட்டி கட்சி நடத்துகிறாரான்ற ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டியது வருது இல்லை. நீங்கள் வந்து எல்லா இதிலுமே ஏற்றத்தை இந்து மதத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் முஸ்லீம் மதத்திலும் இருக்கிறது கிறிஸ்தவ மதத்திலும் ஏற்றத்தாழ்வு பொத்தாம்படியாக சொன்னால் கூட உங்களுக்கு கடந்து போயிடலாம், ஆனால் கிறிஸ்தவ சமயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் போய் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமுதாய மக்களை குஷிப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் இந்து மதத்தில் கிருஷ்ணபெருமான் மேடம் முதன் முதலில் எப்படி வந்து கமல் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து சுதந்திர இந்தியா முதல் தீவிரவாதி ஒரு இந்துன்னு சொல்லி குட்டுப்பட்டாரோ அதேமாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்தியா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய முதல் முதல் வந்து இந்து மதத்தில் கூடிய பகவத்கீதையில் கிருஷ்ணபெருமான் தான் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குனார், அவர் தான் ஜாதிகளை உருவாக்குனார், அதனால தான் இந்து மதம் வந்து நாங்கள் வந்து பேச மாட்டேன்றோம். கிறிஸ்தவ மதமும் இஸ்லாம மதமும் சமத்துவமான மதங்கள்ன்ற என்ன சமத்துவம் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், அவர்களை ஏற்றத்தாழ்வுகள் இல்லையா, அவருடைய ஜாதி பிரச்சனைகள் இல்லையா, எடுத்துக்காட்டு சொல்லணும் எவ்வளோ சொல்லணும் அதுக்கு நேரம் கிடையாது, ஆனால் எல்லா மதத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்குன்னா ஜாதி பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆனால் நீங்கள் ஒரு எம்பியாக இருந்து கொண்டு ஒரு கிறிஸ்தவ மதம் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் வேண்டுமென்றே இந்துக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி அந்த விஷயங்கள் நீங்கள் பேசுகிறது மிக மிக கண்டிக்கத்தக்கது. அடுத்த முறை நீங்கள்
நீங்கள் ஒரு எம்பி, இப்போ எம்பியாக இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு சிதம்பரம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்து அங்கே இருக்க தீட்சிதர் கொடுக்குற குங்குமத்தை வாங்கினீங்க, நீங்கள் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டீங்களே, ஏன் அங்கே போனீங்க, ஏன் உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் போய் கும்பாபிஷேகம் பண்ணீங்க, உங்களுடைய கோயிலுக்கு ஏன் கும்பாபிஷேகம் பண்ணீங்க? அப்போ இந்துக்கள் ஓட்டுகளாக வேணும். நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால், முஸ்லீம் மதத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் சிதம்பரத்தில் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? இன்றைக்கி இந்தியாவில் 88% வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்க? இந்துக்களுடைய ஓட்டை வாங்கி தாங்க நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் இந்துக்களை ஓட்டு மட்டும் வேணும், ஆனால் இந்துக்களுடைய மதம் சமுதாயங்களும் பண்பாடும் கலாச்சாரத்தையும் நீங்கள் கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி ஆட்கள் குரல் கொடுப்போம். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து 2-3 விஷயத்தில் வந்து இந்தியாவில் பிறந்த எல்லா மக்களையும் காயப்படுத்திருக்கீங்க. குறிப்பாக மனுஸ்மிருதி சொல்லாத ஒரு செய்தியை சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க, திருத்தி சொல்கிறீங்க. அதாவது இந்தியாவில் பிறந்த எல்லா பெண்களும் வந்து விபச்சாரிகள் சொல்லிட்டு திருத்தி சொன்னீங்க, இந்துக்களாக பிறந்தவங்க எல்லாருமே. அதே மாதிரி இப்போது பகவத்கீதையில் ஒரு விஷயத்தையும் வர்ணங்களை திருத்தி சொல்லி மக்களிடம் கொண்டு போய் வந்து தப்பான பரப்புரையை வந்து உள்ளே கூப்பிட்டு சேர்ப்போம். அதாவது கிருஷ்ண பெருமான் தான் ஜாதிகளை உருவாக்குனார், கிருஷ்ண பெருமான் தான் பிறப்பின் அடிப்படையில் எல்லாத்தையும் வந்து ஏற்றத்தாழ்வு உண்டாக்குனார், ஒரு தப்பான பரப்புரையை சொல்கிறீங்க. பகவத்கீதையை நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும், எந்த இடத்துலையும் வர்ணங்கள் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து குண பிறப்பால் வருவதில்லை, நீங்கள் வளரும் குணத்தால் நீங்கள் என்ற மேல் வாழ்வியல் வாழ்கிறீர்களோ அதனால் தான் வருகிறது தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம் மதத்தைச் சேர்ந்தவர்களிடம் தொடர்ந்து அவர் பணத்தை பெற்றுக்கொண்டதுனால்தான் மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம் மதங்களை கேவலப்படுத்திக் கூடாது. இதை வந்து பார்த்து கொண்டு எந்த இந்துக்களும் சும்மா இருக்க மாட்டோம். அதற்கு பதிலடியாக 2021 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவனுடைய கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் யாராவது தேர்தல் நின்றால் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், தமிழ்நாடு தேர்தலிலிருந்து அகற்றப்படுவார்கள். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.